ஹலோ ராகவன், ஆராதனை பேசுறேன். ஆ ஆராதனை, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? தெரியல, மைண்ட் இன் அ வேர்ல். என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. உங்க கூட கொஞ்சம் பேசணும். பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு ஹாஃப் அன் அவர் மீட் பண்ண முடியுமா? இப்போ எங்க இருக்கீங்க? அதே கேஸ். என்ன சொல்லுங்க? ஹெல்ப், ரெஸ்ட்லெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுங்க. கிளம்புறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. கையும் உள்ள காலும் உள்ள இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல் நியூயார்க், ஒரு நல்ல லைஃப், புது வேலை, எல்லாமே காத்துட்ருக்கு. ஆனால் போக மனசே இல்லை. இங்கே இருக்கணும் போல இருக்கு. உங்களால் ஆனால் எப்படின்னு தெரியல. எவ்வளோ ஈஸியான விஷயம்னு தெரியல. நடக்குமானு தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஹெல்ப். ஐல் டெல் யூ வாட், பட்டுன்னு தோணுனதும் யோசிக்காம சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நான் நீங்க அவரை பிரிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல, இன்னும் டைவர்ஸ் கூட கிடைக்கல. மென்டலி யூ ஷுட் ஃபீல் ஓகே. இங்க இருக்கிறவங்கள வேற கன்வின்ஸ் பண்ணோம் இல்லை? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. ஆனால் இது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இப்போ தெரியுது. நீங்கள் கிளம்புங்க நாளன்னைக்கே. நியூயார்க் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. சந்தோஷமாக இருங்க, எல்லா பிரச்சனையும் முடிங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ஃபோன் போட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு, இப்போவே சொல்கிறேன், பிடிச்சிருக்கு. அப்போ நேரம் ஏர்போர்ட்டுக்கு போங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க, போக வேணாம். ஆல்ரைட். உங்கள் வீட்டுக்காரங்கக்கிட்டேயும் என் வீட்டுக்காரங்கக்கிட்டேயும் பேசி சால்வ் பண்ணுவோம். வில் வெயிட். ஓகே. ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நீயும் மாயாவும் ஏன் சொத்து? Watch more. Log on to www.erosentertainment.com.